அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வந்த அறிவிப்பு TNUSRB சார்பில் எஸ்ஐ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் வரைக்கும் தான் இருக்குது ஓகேவா. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரபரப்பாக எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை வந்து எளிமையாக ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஏன்னா போன எஸ்ஏ எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. TNUSRB-லே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டது போன எஸ்ஏ எக்ஸாமில் மட்டும்தான். அதனால் இந்த வாட்டி எழுத போகிற எக்ஸாமில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் பிரித்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சில கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் கவர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நம்ம பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸே எக்ஸாம்ஸ்க்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால் எக்ஸே எக்ஸாம் இந்த காவல்துறையை ரிலேட் பண்ணி ரீசெண்டாக வந்த நியமனங்கள், புதுசாக கொடுத்த திட்டங்கள், ஆப்பு என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே, இதில் கூட உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட ஸோ புதிய டிஜிபி சரிங்களா, டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி யாருன்னா இப்போ சங்கர் ஜிவால் இவர் தான் வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஜிபியாக யார் இருந்தாங்கன்னா சைலேந்திரபாபு அவர்கள் இருந்தார். போன June 30 இந்த நாளில் இவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் புதிய டிஜிபியாக இவர் தான் இருக்கார். இதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக உமன்ஸ், தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்பில் இருந்த பெண்கள். ஸோ இவங்க சப்போஸ் கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஜிகேயில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லத்திகா சரண் இவங்க யாருன்னா தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு உமன் டிஜிபி சரிங்களா. ஸோ இவர் வந்து தற்போது இருக்கார். இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் டிஜிபியாக லத்திகா சரண் வந்து இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஸோ இது முக்கியம். இதே மாதிரி திலகவதி இவங்க யாருன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு உமன் ஐபிஎஸ், தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சரிங்களா. இந்த பொறுப்பில் இருந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருந்தவங்க, முக்கியமானவங்க. இதுக்கடுத்தது கிரண்பேடி, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு உமன் ஐபிஎஸ், இந்தியாவோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஸோ கிரண்பேடி. இவங்கள வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க. இந்த மூன்று பெண்களில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு எக்ஸாமில் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதே மாதிரி நம்ம தமிழக பிரிவைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அர்ச்சனா ராமசுந்தரம் நம்ம சொல்லலாம். அர்ச்சனா ராமசுந்தரம் இவங்க தமிழக பிரிவைச் சேர்ந்த ஒரு ஐபிஎஸ். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நார்த்தில் சிபிஐயோட ஒரு முக்கிய பொறுப்பில் இவங்களை நியமனம் பண்ணாங்க. அது சில அந்த நியமனங்கள் சில சர்ச்சையாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து SSB-ன்னு சொல்லுவாங்க, சாஸ்திர சீமபல் எல்லை ஆயுதப்படை, இந்த அமைப்பில் டைரக்டராக ஃபஸ்ட்டு உமனாக இவங்க இருந்தாங்க அர்ச்சனா ராமசுந்தரம். ஆனால் இவங்க தமிழக பிரிவைச் சேர்ந்த ஒரு ஐபிஎஸ். இதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் இதில் வந்து உமன்ஸ் வந்து வேற முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க யாராவது இருந்தால் சேர்த்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக சொன்னது கிரண்பேடி. இவங்க இந்த போஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூனியன் பாண்டிச்சேரியில் கவர்னராக இவங்க கடைசியாக இருந்திருப்பாங்க. ஸோ கிரண்பேடி இப்போ வந்து இவங்க கவர்னர் பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் இவங்க ஃபஸ்ட் உமன் ஐபிஎஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். உமன் இன் தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளீட்டட் 50 இயர்ஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மகளிருக்குன்னு சொல்லி தனி படை பிரிவு வந்து இப்போ 50 ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிருக்கு. இதை ஒட்டி நம்ம தமிழக அரசு மகளிர் போலீஸ்க்காக நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, அதில் நம்ம சில முக்கியமான நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இதற்கான பொன்விழா தமிழகத்தில் கொண்டாடப்பட்டது. ஸோ மார்ச் 17 இந்த டேட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சு ஸோ பொன்விழா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சிஎம்ஏ வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருப்பார் சரிங்களா. அப்போ முதல் பிரிவு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில்? ஸோ இது ஜிகே, நல்லா படிக்கணும். 1973 அப்போ சிஎம்ஆ கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ இந்த மகளிருக்கான பிரிவு வந்து இவர் கொண்டு வந்திருப்பார் 1973. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பெண்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸில்.
20 பெண்கள் சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 1, 1974 இந்த 20 பெண்கள் ஒன்றா சேர்ந்து தி ஃபர்ஸ்ட் பரேட் ஆஃப் தி ஆல் உமன் யூனிட். ஸோ இந்த இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பரேடு வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து உஷாராணின்னு சொல்லி ஒரு பெண் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் எஸ்ஐயின் தமிழ்நாடு பொதுவாக வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், ஜிகேல உங்களுக்கு கேட்பாங்க, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் ஸ்டேஷன், முதல் மகளிர் காவல் நிலையம் 1992. ஸோ சிஎம்ஆ அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இவங்க இருந்தப்ப சென்னையில் 1000 விளக்கில் முதல் மகளிர் காவல் நிலையம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் மகளிர் படைப்பிரிவு இப்போ உருவாகி 50 ஆண்டுகள் இதற்கான பொன்விழா கொண்டாடி இருக்காங்க. இதை வச்சு இது எப்போ உருவாச்சு சில டேட்டாஸ் நான் கொடுத்துட்டேன், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், போலீஸ் மியூசியம், காவல்துறை அருங்காட்சியகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கீழடின்ற பிளேஸில் அருங்காட்சியகம் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க போன ஏப்ரலில். அப்போ கீழடியில் கிடைச்ச பொருட்கள் இதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். ஓகேவா, அதே மாதிரி காவல்துறை பண்ண சாதனைகளை வந்து ஒரு மியூசியமாக வச்சு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 2 மியூசியம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது கோவை 2018, செகண்ட் ஸ்டார்ட் பண்ணது எக்மூர் 2021. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் மியூசியம் கொண்டு வந்தாங்க சேம் இயர் 2018 டெல்லியில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ டெல்லியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கோவை, செகண்ட் எக்மூர். இது ஃபஸ்ட்டு கோவை ஆல்ரெடி டிமிஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது முக்கியமானது டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கை. தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்புகளில் அல்லது இந்திய அளவில் முக்கிய பொறுப்புகளில் இப்போ திருநங்கை அவர்கள் நிறைய இப்போ வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. அதில் வந்து காவல்துறையிலையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பணியில் 2 பெண்கள் இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் லாயர் இந்த பொறுப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஆர் வந்து இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னா சத்யஸ்ரீ சர்மிளா, செகண்ட் டிஜிஆர் யாருன்னா விஜி. இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் லாயராக டிஜிஆர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையில் எஸ்ஐ பணிக்கு தேர்வான முதல் திருநங்கை யாருன்னு கேட்டாங்கன்னா பிரித்திகா யாசினி. இவங்க 2017 இருந்தாங்க. எந்த ஊர்னா சேலம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலே க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐலையும் கேட்கலாம். அடுத்து செகண்டு சிவன்யா, போன 2021 வந்தாங்க. இவங்க எந்த ஊர்னா திருவண்ணாமலை. ஓகே, இந்த ரெண்டு பேருமே முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெல்ப்லைன். ஸோ உமன்ஸ்க்கு காவல்துறை என்ன கொடுத்துருக்காங்க, சைல்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமன்ஸ்க்கு 10/91, சைல்டுக்கு வந்து 10/98. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழக காவல்துறைக்கு புதியதாக இப்போ லோகோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழக காவல்துறைக்கு புதிய லோகோ, ஸோ இதுதான் இந்த லோகோ. நிறைய லோகோ, 100க்கும் மேற்பட்ட லோகோ வந்து ரெடி பண்ணாங்க. அதில் ஃபைனலாக தேர்வு பண்ணது இந்த லோகோவை தான். அப்போ இந்த லோகோ இதில் வந்து என்னென்ன இடம்பெற்றிருக்குன்னா தமிழ்நாட்டோட அரசு முத்திரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் கோவில், அப்புறம் இந்தியாவோட அசோக சின்னம். ஸோ அசோக சின்னம் இந்த நான்முகம் சரிங்களா, இந்த இது இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தேசிய கொடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ்ன்ற வார்த்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்மையே வெல்லும் இந்த வார்த்தையை வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இதில் என்னென்ன இருக்குன்றதையும் உங்களுக்கு க்வெஸ்சனாக கூட கேட்பாங்க. இந்திய அளவில் தற்போது தமிழ்நாடு 10வது மாநிலமாக இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா காவல்துறைக்கு சொல்லி தனி லோகோ இருக்கிற மாநிலங்கள் சரிங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா உத்தரப்பிரதேஷ், 1952 என்ன பண்ணியிருப்பாங்க, அறிமுகம் படுத்தியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, இதை வச்சு நீங்கள் சில டேட்டாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு முப்படைகள் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். முப்படைகள் மொத்தம் 3 இருக்குது. இந்த முப்படைகளில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு 2022
ஜான்வரி 15 இந்த நாள், அதாவது போன வருஷம் ஜான்வரி 15 ஆர்மி டே, இந்த நாளில் என்ன பண்ணாங்க, நியூ யூனிஃபார்ம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ராணுவத்துக்குன்னு சொல்லி. இப்போ புதிய சீருடை வந்து அமலில் இருக்குது, ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போன 2022 செப்டம்பர் 2 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நேவிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா புதுசாக கொடி வந்து மாற்றிருக்காங்க, ஃப்ளாகு, சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாகு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா, இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து இந்தியாவோட கொடி இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேவியோட லோகோ இருக்கும், இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ன்ற இது இருக்கும், ப்ளஸ்ஸு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க, ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு இதுவும் இது மட்டும்தான் இருக்குது. இதை அறிமுகப்படுத்தினது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே அறிமுகப்படுத்தியிருப்பார். காவல்துறைக்கு புதிய லோகோவை யார் அறிமுகப்படுத்தினாருன்னா, இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் அப்போ இருந்தது யாருன்னா வெங்கையா நாயுடு, அவர் என்ன பண்ணியிருப்பார், அறிமுகம் படுத்தியிருப்பார். எனக்கு கிட்டத்தட்ட போன 22 ஜூலை அந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நேவிக்கான கொடி இது வந்து இந்திய பிரதமரை அறிமுகப்படுத்தியிருப்பார் 22 செப்டம்பர் 2 இந்த நாளில். பிளேஸ் எங்கன்னா கேரளாவில் கொச்சின். இதே நாளில் தான் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்கப்பலை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சார். அது வந்து விமான தாங்கி போர்க்கப்பல் INS விக்ரந்த். இந்தியாவின் முதல் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் விமான தாங்கி போர்க்கப்பல் என்ன பேர்னா INS விக்ரந்த். போன எஸ்ஏ எக்ஸாமில் உங்களுக்கு INS விராட் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல், சரிங்களா. அதனால் உங்களுக்கு இந்த டாபிக்கும் க்வெஸ்சனாக வர வாய்ப்பு இருக்குது. நான் இந்த விஷயங்களில் வச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்வேன், இதையும் படிங்க அதையும் படிங்க, எப்படினாலும் உங்களுக்கு க்வெஸ்சன் வரும், சரிங்களா. ஓகே, அப்போ இந்த நாள் என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க, என்ன கப்பல்னு கேட்டாங்கன்னா INS விக்ரந்த், ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது OPOU, ஒன் போலீஸ் ஒன் யூனிஃபார்ம், ஒரே நாடு ஒரே காவல் சீருடை. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் எல்லா காவல்துறைக்கும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் வந்து மத்திய அரசு வச்சுருக்காங்க. இதை வந்து கூடிய சீக்கிரம் செயல்படுத்த போகிறாங்க. இதுதான் ஒரே நாடு ஒரே காவல் சீருடை. நாடு முழுவதும் காவல்துறையினரின் சீருடை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸோ இதை வச்சு இப்போ இது வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவல்துறைக்கு ஒரு மாதிரி யூனிஃபார்ம் வந்து மேக்ஸிமம் ப்ரௌன் தான். அதில் வந்து சிலது லைட்டாக இருக்கும் சிலது டார்க்காக இருக்கும். நம்ம பக்கத்து யூனியன் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற தொப்பி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு யூனியனும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக ஒரே மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா. நான் அப்போ தான் சொன்னேன் லோகோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோகோ வந்து காவல்துறையில் பெரிய பொறுப்புலேருந்து சின்ன பொறுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா பேருக்குமே அவங்களோட யூனிஃபார்மில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா பேருமே ஒரே மாதிரி என்ன பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க எல்லா பேருக்குமே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆப்பு, ரீசெண்டாக காவல்துறை என்னென்ன ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, காவல் உதவி, காவலர், SOS இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் காவலர், ட்ராக் டி, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் அக்டோபர் 21 போலீஸ் கமாமரேஷன் டே, காவலர் நினைவு நாள் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நினைவு நாள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதை நான் சொல்கிறேன். சீன படைகள் நடத்திய தாக்குதல், இதில் வந்து 10 காவலர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க 1959 அக்டோபர் 20 இந்த நாளில் ஜம்மு காஷ்மீரில் லடாக் இந்த பகுதியில். ரெண்டு நாடுகளுக்கு இடையே அந்த தாக்குதலில் இவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த இறந்து போன காவலர்களை கௌரவப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து அனுசரிக்கணும். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 பார்த்தீங்கன்னா காவலர் நினைவு நாள் இந்திய அளவில் இது கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்திய மேப்பில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்திய மேப் எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இந்தியாவோட எல்லை பகுதிகள். இந்த எல்லை பகுதிகளை ஃபுல்லாமே பாதுகாத்தது இந்தந்த மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை தான், சரிங்களா. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்திய நாட்டை வந்து பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு BSF சொல்லி ஒரு படைப்பிரிவு தனியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்டர் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, சரிங்களா. இப்போ ஃபுல்லாக இவங்க தான் எல்லை பகுதிகளை ஃபுல்லாமே பாதுகாக்கிறாங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காவல் ஆணையம், போலீஸ் கமிஷன். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 4 காவல் ஆணையங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ 4வதா 2021 கொண்டு வந்த சிடி செல்வம் இவர் தான் இருக்கார், சரிங்களா. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் முதல் காவல் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாலும் 1969 யார்னா ஆரிய கோபாலசுவாமி. செகண்டு வந்து 1989 சோபி சபாநாயகம். தேர்டு பார்த்தீங்கன்னா 2006 ஆர் பூர்ணலிங்கம். ஃபோர்த்து வந்து 2021 சிடி செல்வம். முதல் முறையாக இவர் வந்து ஒரு ஜஸ்டிஸ்
அதாவது ஒரு நீதிபதி சரிங்களா, ஒரு நீதிபதியை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் காவலாணையம் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலாவது காவலாணையம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதும் நாலாவது காவலாணையம் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. காவலர்கள் பொதுமக்கள் இவங்களுடைய நெருங்கிய நட்புறவு இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை மெயினாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காவலாணையம் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால் இப்போ தற்போது அமல் இருக்கிற காவல் நிலையம் நாலாவது 21 யார்னா சிடி செல்வம். இவங்களாம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீதிபதி, ஒரு நீதியரசர், ஒரு நீதிபதியை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் காவலாணையம் தமிழ்நாட்டில் நாலாவது. ஓகே, லாஸ்டாக சிற்பி திட்டம். சிற்பி ஃபுல் ஃபார்ம் Students in Responsible Police Initiatives. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 14 செப்டம்பர் 2022. பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் திட்டம். இது தமிழக அரசும் சென்னை பெருநகர காவல்துறையும் இணைந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்கிற பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் இப்போ படிக்கிற பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஒழுக்கம் இல்லாமல் வந்து இருக்காங்க. இவங்களை வந்து நல்வழிப்படுத்தணும், நீட்டாக வந்து யூனிஃபார்ம் யூஸ் பண்ணணும், ஹேர் கட் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு தான் சிற்பின்ற திட்டத்தை நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருப்பாங்க. இதே மாதிரி குட்டி காவலன் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழக அரசு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து குட்டி காவலர் ஸ்கீம் சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அமலில் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு காவல்துறையை சார்ந்திருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானதாக செலக்டிவாக கொடுத்துருக்கோம், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது இதை வச்சு நான் சொன்ன விஷயங்கள் நல்லா படிங்க, ஒரு கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம், எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.